கர்நாடகாவோட காட்டுல சிங்கத்தோட அட்டகாசம் அதிகமா இருந்தது. எல்லா விலங்குகளும் சிங்கத்துக்கிட்ட இருந்து உயிரை காப்பாத்திக்க போராடிச்சு. ஒரு நாள் ஆண் மற்றும் பெண்மான் புல்ல சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்ப சிங்கம் அங்க வந்தது. சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சிங்கத்தை பார்த்தது ரெண்டு பேரும் பயந்து போயிடுறாங்க. ஆமா சிங்கராஜா, கொஞ்சம் சாப்பிடுவோம், கொஞ்சம் குழந்தைகளுக்கு எடுத்துட்டு போவோம். நானும் என் பிள்ளைங்க கிட்ட நான் என்ன சொல்லிட்டு வந்திருக்கனா, நான் வேட்டையாடி கொஞ்சம் நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உங்களுக்கும் கொண்டு வருவேன். இத கேட்டதும் அந்த மான்கள் அவங்க உயிரை காப்பாத்திக்க அங்கேந்து ஓடிச்சு. ஆனா சிங்கம் அவங்கள துரத்துச்சு. வேகமா ஓடி ஒரு பாறைக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிச்சு. இங்க கேளுமானே, நம்ம ரெண்டு பேரும் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் என்ன நினைக்கிறேனா, நீ இந்த மலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோ. அது வரைக்கும் நான் ஷேர்கான இங்கே நிக்க வச்சிடறேன். அங்க பயந்து போன பெண்மான் தன்னோட குழந்தைங்க கிட்ட போகுது. செல்லங்களா, சீக்கிரம் வாங்க, நம்ம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பியானோம். என்னாச்சு மம்மி, ஏன் இப்படி பயப்படுறீங்க? செல்லோ, சிங்கம் உங்க அப்பாவை கொன்னுடுச்சு, இனி நாம இந்த காட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அதே சமயம் பல்லு குரங்கு அங்க வந்தது. நில்லுங்க அக்கா, சேர்க்கான பார்த்து இந்த காட்டு விட்டு ஓடணும்னு எந்த ஒரு அவசியமும் உங்களுக்கு இல்ல. உன்னோட தம்பி உயிரோட தான் இருக்கான். நீங்க விரும்பினா கூட எங்களை காப்பாத்த முடியாது. ஏன்னா சிங்கம் ரொம்ப பலசாலியானது. அவன் சக்திசாலினா நான் பஜரங் பலியோட பக்தன், புரிஞ்சுதா? இன்னைக்கு சனிக்கிழமை நான் பஜரங் பலிக்கு எண்ணெயும் சிந்தூரும் வைக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் நீ எனக்கு கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நீயே தானே பார்க்க போறாக்கா. பல்லு சொன்னதை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் மான் அங்கேயே இருக்கு. அதே சமயம் பல்லு குரங்கு ஆஞ்சநேயர் பூஜை செய்யுது. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் மீட்டிங் போட்டுது. கேளுங்க நண்பர்களே, ஷேர்கானோட பயத்தினால நம்ம மானு அவன் குடும்பத்தோட இந்த காட்டு விட்டு வெளியே போகுது. நம்ம எல்லாரும் ஒன்னு சேரலன்னு நினைச்சுக்கோ. ஒருவேளை நம்மளும் இந்த காட்டு விட்டு வெளியே போய் ஆகணும். நீ நாளைய பத்தி என்ன பேசிட்டு இருக்க பல்லு? நாங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு இந்த காட்டு விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறோம். என்ன? ஆமா, நாங்க எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறோம். நாங்க வாழ்றது என்ன, வாழ்க்கையா? ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்கு. சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சா வேட கொன்னிடுறோம், வேடங்கிட்ட இருந்து தப்பிச்சா சிங்கம் கொன்னிடுது. இது எல்லாத்துக்கும் தீர்வு நாம எல்லாரும் இந்த காட்டு விட்டு போறதுதான். பல்லு எல்லா விலங்குகளையும் காட்டு விட்டு போகாதீங்கன்னு புரிய வைக்குது. கேளுங்க நண்பர்களே, இந்த காட்டு விட்டு வெளியே போகாதீங்க. ஷேர்கான் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்படியா? அப்படி என்ன ஐடியா இருக்கு? நான் ஷேர்கான் கூட மீட்டிங் செய்ய போறேன். ஏய், உனக்கட பைத்தியமா பிடிச்சிருச்சு. சேர்கான் ஊர் அற விட்டா நினைச்சுக்கோ, நீ அப்படி சுருண்டு விழுந்துருவ. ஏ பிச்சைக்கார முயலே, என்ன பேசுறதுக்கு கொஞ்சம் விடிய. அப்புறம் நண்பர்களே, நான் சேர்கான் கூட மீட்டிங் பண்ணி வேட்டையாடுறதுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டு கொடுக்குறேன். அதுக்கு நீங்க எல்லாம் ரெடியா இல்லையா? சட்டமா? என்ன சட்டம்? அதாப்பா, சேர்கான் முடியாதவங்களையும் அடிபட்டவங்களையும் மட்டும்தான் வேட்டையாடணும். குழந்தைங்களையும் பெண்களையும் என்னைக்குமே வேட்டையாட கூடாதுன்னு. இது ரொம்ப நல்ல சுத்தமா இருக்கே, ஆனா சிங்கம் ஒத்துக்குமா என்ன? ஷேர்கான் என்ன, அவங்க அப்பனே என் வார்த்தைய கேப்பான். பல்லுவோட ஐடியாவை கேட்டுட்டு நிறைய யோசிக்குது. இன்றைய மீட்டிங் பத்தி எல்லா விஷயத்தையும் சிங்கத்துக்கிட்ட சொல்லி ஆகணும். அவனோட நம்பிக்கைய வாங்க போறேன். குறைஞ்சபட்சம் சிங்கத்துக்கிட்ட இருந்து நான் தப்பிக்கலாம் இல்ல? நிறைய மீட்டிங் முடிஞ்சதும் புத்திசாலித்தனமா சிங்கத்துக்கிட்ட போக கிளம்புது. மகாராஜ் வாழ்க. சாவுக்கு நூறு பேரு ஷேர்கான். யா, உனக்கு சாவ பத்தி பயம் இல்லையா? பயமா தான் இருக்கு, அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் ராஜா. நான் உங்களுக்கு விசுவாசமா இருக்க விரும்பறேன். காட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லுவேன். அதுக்கு பதிலா நீங்க என் உயிரை காப்பாத்துங்க மகாராஜா. அப்புறம் நிறைய காட்டுல நடந்த மீட்டிங் பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லுது. அப்படியா? காட்டுக்குள்ள ஒரு ரூல்ஸ் போடுறாங்களா? அப்புறம் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பல்லு குரங்கு தானா? அவன் இங்க வரட்டும், அவனுக்கு நான் எப்படி விளையாட்டு காட்டுறேன்னு.
விஷயத்தை சொல்லிட்டு நரி அங்கிருந்து கிளம்புது. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் சிங்கராஜா கிட்ட வருது. ஷேர்கானுக்கு ஜெயஹோ, சொல்லு குரங்கு, எல்லாரையும் கூட்டிட்டு இங்கேயா வந்திருக்க? அது என்னன்னா, எங்க எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு உங்ககிட்ட. ரிக்வெஸ்டா? அதன வேட்டையா ஆடுறதுக்கு ரூல்ஸ் போடுறது அதுதானே? சொல்லு, இதானே உன்னோட ரிக்வெஸ்ட்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த மீட்டிங் பத்தி சிங்கத்துக்கு எப்படி தெரிஞ்சது? இத யோசிச்சு எல்லா விலங்குகளும் அதிர்ச்சி அடைஞ்சது. அதிர்ச்சி ஆட்டிங்களா? மீட்டிங்ல நடந்த எல்லா விஷயமும் எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு தானே? குழந்தைகளையும் பெண்களையும் கொல்ல கூடாதுன்னு சொல்லி ரூல் போட போறீங்க அதானே? எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்டுமே கிடையாது. நான் எல்லாரையும் கொல்லுவேன். இத கேட்டுட்டு பல்லு எல்லா விலங்குகளையும் பாக்குது. ஆனா அங்க நரிய காணவே இல்ல. என்ன நரிய எங்கேயுமே காணோம்? ஒருவேளை ஷேர்கான் கிட்ட நரி தான் வந்து எல்லா விஷயமும் சொல்லியிருக்கு. ஒரு பிரச்சனை இல்ல நரியே, இப்ப பாரு நான் உன்னை எப்படி மாட்டி விடுறேன்னு. மகாராஜ், உங்ககிட்ட வரைக்கும் ஒரு விஷயம் வந்ததுல அது எல்லாமே அறகுறை. அதுக்கு அர்த்தம் நீங்க புத்திசாலினாக்கா நான் ஒண்ணும் முட்டாளு கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் உங்ககிட்ட நரிதா வந்து எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்குன்னு. ஆனா நரி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கே சொல்லியிருக்காதே. இந்த ரூல்ஸ போடுறதுக்கே அந்த நரி தான் இங்க எல்லார்ட்டையும் சொல்லுச்சு. அதுவா சொல்லுச்சு? அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்னன்னா மகாராஜ், அந்த ரூல்ஸ் மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா உங்களோட முதல் வேட்டையே அந்த நரியோட கெலட்டு தாத்தா தான். அவனோட தாத்தாவை காப்பாத்துறதுக்காக தான் அந்த நரி எங்க கிட்ட டபுள் கேம் விளையாடி இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. ரூல்ஸ் போடக்குள்ள அது எங்க கூட தான் இருந்துச்சு. இப்போ ரூல்ஸ் நடக்க கூடாதுன்னு சொல்லி உங்க கூட வந்து நிக்குது. அப்படியா? அந்த நரி யான் தோல் மேலேயே கண்ணை வச்சு வேட்டையாடுன்னு பாக்குதா? இப்போ எல்லாத்தோட முதல்ல அதை தான் வேட்டையாட போறேன். மகாராஜ், அந்த நரியை நீங்க கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா வேட்டைக்கு நம்ம போட்ட ரூல்ஸ் பிரகாரம் நரியோட தாத்தாவை தான் நீங்க வேட்டையாடணும். அட, நீங்க எல்லாம் என்ன முட்டாளு நினைச்சிட்டு இருக்கீங்களாடா? கிழவனையும் முடியாதுன்னா அடிச்சு சாப்பிட்டு என்னோட உடம்பு முடியாம போறதுக்காடா? தூரா போங்கடா நீங்களும் உங்க ரூல்ஸும். நான் டென்ஷன் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்க. இங்கேயே எல்லாரையும் அடிச்சு கொண்டு போட்டுருவேன். புரிஞ்சுதா? எல்லா விலங்குகளும் சிங்கத்துக்கு பயந்துகிட்டு அங்கிருந்து கிளம்பிடுது. அடுத்த நாள் சிங்கம் நரிய கொல்ல அங்க போகுது. சிங்கத்தை பார்த்த நரி சொல்லுது, மகாராஜா, நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க? என்ன கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. வேட்டையா ஆடுறதுக்கு நான் வெளிய வந்தாதான் முடியும் நரி ராணி. இத கேட்டதும் நரி பயந்து போயிடுது. மகாராஜா, நான் உங்க அடிமை, என்ன போய் கொல்லுவீங்களா? ஆமா, ஏன்னா நீ என்னைய முட்டாளா ஆக்கிருக்க. என்ன சொல்றீங்க மகாராஜா? நான் உங்களை முட்டாளாக்கினேனா? ஆமா, ரூல்ஸ் ஆயிருந்ததுனாக்கா உன் தாத்தா தான் முத வேட்டையாயிருப்பான். எனக்கு நீ உன் தாத்தாவை காப்பாத்துறதுக்காக என் கிட்டயே போய் சொல்லித்த. இப்ப நீ தப்பிக்க முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இல்ல, இனிமே நான் எதுவும் கேட்க மாட்டேன். சிங்கராஜா கோவத்தோட நிறைய கொல்ல முன்னால போகுது. மகாராஜா, நான் சொல்றது கேளுங்க. முடியாது. மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல விரும்புறேன். முடியாது. இன்னைக்கு சாவரதுல இருந்து உன்னை யாரும் காப்பாத்த முடியாது. ஆத்திரத்தோட சிங்கம் நரிய கொன்னெடுது. இறக்குற தருவாயில நரி சிங்கத்துக்கிட்ட சொல்லுது, மகாராஜா, எனக்கு தாத்தா இல்லவே இல்ல. யார காப்பாத்த நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேன், சொல்லுங்க. இத சொல்லிட்டு நரி இறந்து போயிடுது. அப்புறம் சிங்கம் கோவத்துல கொப்பளிக்குது. என்னையே முட்டாளா கேட்டியா நீ குரங்கு? அடுத்த வேட்டை நான் உன்னையதான் அடிக்க போறேன். அங்க பல்லு குரங்கு எல்லா விலங்குகளோடையும் உட்கார்ந்து இருக்கு. அப்ப சிங்கம் அங்க வருது. அத பார்த்ததும் எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்கு ஒரு ரூல்ஸ் போடணும் தானே? ஆமா மகாராஜ், எனக்கும் ஒரு ஆசாதா ரூல்ஸ் இருக்கணும்னு. இத கேட்டதும் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாயிடுறாங்க. அப்ப சிங்கம் சொல்லுது, எனக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. ரூல்ஸ் நாளில இருந்து ஆரம்பிக்க போகுது. அப்புறம் ரூல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இன்னைக்கே ஒரு வேட்டையாடணும்னு இருக்கேன். அதுவும் இந்த குரங்க தான். இத கேட்டதும் எல்லாரும் பயந்து போறாங்க. உங்க எல்லாருக்கும் உயிர் மேல ஆசை இருந்தா குரங்க மட்டும் இங்க விட்டுட்டு நீங்க எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிருங்க. சிங்க சொன்னதை கேட்ட எல்லா விலங்குகளும் பயந்து போய் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஏ நில்லுங்கடா என் நண்பர்களே, எங்கடா போயிட்டு இருக்கீங்க? என்ன எப்படியாவது காப்பாத்துங்கடா. நான் சொல்றத கேளுங்கடா. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டா இதால ஒண்ணுமே நம்மள புடுங்க முடியாதுடா. அட, கொஞ்சம் நின்னு என் பேச்ச கேளுங்கடா. மரண பயத்துல பல்லு சொன்னதை யாரும் கேக்கல. எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சிங்கம் பல்லுவ கொல்ல முன்னாடி வருது.
பல்லு தன்னோட உயிரை காப்பாத்திக்க அங்க இருந்து வேகமா ஓடிடுது. அட பஜ்ரங் பலி, என்னை எப்படியா காப்பாத்துக்க? இந்த ஷேர்கான் பைத்திய புடிச்சு போச்சு போலக்க. இவன் என்னைய கொண்டு போட்டுருவான். பஜ்ரங் பலி, என்னை காப்பாத்துங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி வெண்டது என்னைய காப்பாத்துங்க. பஜ்ரங் பலி, நான் தான் இங்க கடைசி பக்தம் உங்களோடது இந்த காட்டுல. என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க பஜ்ரங் பலி. இன்னைக்கு என் கிட்ட இருந்து உன்னை யாராலயே காப்பாத்த முடியாது. உன் பஜ்ரங் பலியும் கூட. வேகமா ஓடி போயி பல்லு ஆஞ்சநேயர் சிலை கிட்ட போயிடுது. அப்பா பஜ்ரங் பலி, நான் உன்னோட பெரிய பக்த, எப்படியாவது என்னை காப்பாத்திரு. ஆடா, இந்த மூர்த்தி உன்னை எப்படா காப்பாத்தோம்? இதுக்கு மாறாக நீ என் காலில் விழுந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்ட கூட நான் உன்னை மன்னிச்சிடுவேன். ஒருவேளை நான் உன்னை மன்னிச்சு விடலாம், அதுக்குனால உன் உயிரும் தப்பிச்சிடலாம். ஏ ஆணவம் பிடிச்சவன, நீ கடவுளோட பெரிய ஆளுகன்னு கிடையாது. எதா இருந்தாலும் நான் கடவுள்கிட்ட கேட்டுக்குவேன். ஏ பஜ்ரங் பலி, இன்னைக்கு நீ எப்படியாவது காப்பாற்றி விட்டுருங்க. இல்லைனாக்கா யாருமே உங்களை நம்பவே மாட்டாங்க. ஏதாவது அதிசயம் பண்ணுங்க பஜ்ரங் பலி. இதுகிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. சிங்கம் பல்லு வக்கல்ல முன்னாடி வருது. அப்ப சிலையில இருந்து ஆஞ்சநேயர் பிரசன்னமாகறாரு. பல்லு, எதுக்கு கோலப்படாத, நான் வந்துட்டேன். ஆஞ்சநேயரை பார்த்ததும் பல்லு சந்தோஷமாயிடுறான். சிங்கம் தன்னோட உயிரை காப்பாத்திக்க அங்க இருந்து ஓடிடுது. ஏன் கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க ஓடுவ ஷேர்கான்? பல்லு, இனிமேலிருந்து நீ யாரை பத்தி எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எப்பவுமே நான் கூட இருப்பேன். ரொம்ப நன்றி கடவுளே. தேங்க்யூ வெரி மச். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பல்லு எல்லாரையும் வர சொல்லுது. அட நண்பர்களே, ரைட் டைம்ல பஜ்ரங் மலி மட்டும் வந்திருக்கலாம் நினைச்சுக்கோ. யா உயிரே போயிருந்திருக்கோங்க. நான் உங்க நல்லதுக்காக தாண்டா லீடரே ஆவன. எனக்கு முதலே தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க எல்லாரும் என்னை ஏமாத்துவீங்கன்னு. நான் உங்களை எல்லாருக்குமே லீடரா இருக்க மாட்டேன். பல்லு அண்ணா, பல்லு அண்ணா, எங்களை எல்லாரையும் மன்னிச்சிருங்களேன். ஆமா பல்லு, எங்க எல்லாரையும் மன்னிச்சிடு. இனிமேலிருந்து நீ தான் எங்க எல்லாருக்கும் லீடரு. ஆமா, இனிமே என்னைக்குமே நாங்க உன்னை மாத்த மாட்டோம். இனிமே இந்த காட்டுக்குள்ள எந்த பிரச்சனை நடந்தாலும் நாங்க முன்னாடி வந்து நிப்போம். ஏ முட்டா பசங்களா, சத்தியமும் பண்றீங்க, அதுக்கப்புறம் சிம்ரன் மாதிரி எல்லாம் மறந்து போயிடுறீங்க. சிம்ரனா? அந்த சிம்ரன் யாரு அண்ணே? அதான் அந்த ஷாருக்கனோட சிம்ரன். அதான் ஷாருக்கானு மூணு தடவை சொல்றான்ல, திரும்பி திரும்பி திரும்பி. அதே மாதிரி அவ திரும்பிட்டா, அதே மாதிரி நீங்க எல்லாரும் திரும்பிடாதீங்கன்னா, புரிஞ்சுதா? பல்லு சொன்னதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. இன்னில இருந்து எல்லாரும் பல்லுவ லீடரா ஏத்துக்கிட்டாங்க. எல்லாரும் காட்டுல சந்தோஷமா வாழ்ந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்கா பிளீஸ் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் லைக்கும் ஷேரும் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நன்றி.